இந்த புத்தக விழாவில் உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1956 திருச்சியில் நடைபெற்ற திருப்புமுனை மாநாட்டில் அன்பில் அழைக்கிறார் என்ற அடைமொழியோடு அண்ணா அழைத்த அன்பிலால் அவர்களுடைய பெயரன் மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த நூலை வெளியிட இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்து முன்னேற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நமது முதலமைச்சருக்கு தோன்றா துணையாக அவர் இருக்கிறார். பாரதிதாசன் சொல்வார், படி 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 படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, பொருள்படும் படி, படி படி படி, சாதி எனும் முக்கால் படி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்று சொல்வார். அப்படி நமது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பாடுபட்டு கொண்டு மிக முக்கியமான துறையை வைத்திருக்கிற கையிலே வைத்திருக்கிற மதிப்பிற்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது பிள்ளைகளின், இந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கரங்களில் இருக்கிறது. அடுத்து என்னுடைய நண்பர் திருமாவேலன், அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சட்டக்கல்லூரியிலே படித்த காலம் தொட்டு எனக்கு நல்ல நண்பர். அவர் மாணவராக இருக்கும்போதும் அவர் திருமணத்தின் போதும் எப்படி நான் பார்த்தேனோ கிஞ்சிற்று மாறாமல் இன்று வரை என்னோடு அன்போடும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல பண்பாளர். அவர் பல இடங்களிலே பணியாற்றிய இனி பத்திரிகைகளே அவர் எழுதுகிற போது நான் தான் ராணிப்பேட்டையில் நிறைய புத்தகங்களை வாங்கி விட்டவன். அப்புறம் போர்வால் நடத்தினோம், போர்வால் பத்திரிகை நடத்தினோம், விகடநிலை இருந்தார். இதை விட முக்கியமான விஷயம், என்னை ஒரு விதத்தில் காப்பாற்றியிருக்கார். விகடநிலை இருக்கிற போது ஒரு அரை பக்கம் விளம்பரம் போட்டு என்னை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பெயர்ந்து விட்டார். இப்போ சொல்ல விரும்பவில்லை நான். அதை செய்தவரும் இவரும் இவருடைய நண்பர்களும் மறைந்த விடுதலையும் இவர்களெல்லாம் செய்து விட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு எந்த துறையில் இருந்தாலும் இவர் ஆற்றுகிற பணி அளப்பரிய வியப்புக்குரியதாக இருக்கும். நான் ராணிப்பேட்டையிலே பணிபுரிந்தேன், திருச்சியிலே இருந்தேன். அப்போ ராணிப்பேட்டையில் இருக்கும்போது எப்போது சென்னை வந்தாலும் ஆனந்தவாடன் அலுவலகத்துக்கு போய் திருமணம் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவேன். அவர் கீழே வருவார், அங்கே ஒரு டீ கடை இருக்கும், போய் டீ குடிச்சிட்டு நாங்கள் பேசுவோம். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு தான் வருவோம். எல்லாம் சொல்லுவாங்க, கலைஞர் எழுதும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மண்ணை எனது 40 நண்பர்னுவார். 40 ஒருத்தர் நண்பராக இருக்க முடியுமா? கலைஞர் இப்படி எழுதுறாரு, எப்படி நான் மைண்ட் பண்ணலாம் பார்த்தா எனக்கு கூட 40 நண்பர் இருக்கார். 40 இவர் நண்பர், 40 அந்தையே நட்போடு இருக்கார். இன்றைக்கு நம்ம திராவிட இயக்கத்துக்கு அவர் காத்திரமான படைப்புகளை படைச்சிருக்கார். இவர் பெரியார், இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற ஒரு ஆராய்ச்சி பூர்வமான நூலை இவர், இதைவிட சிறந்த நூல் நம்ம திராவிட இயக்கத்திற்கு எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நூலை அவர் தந்திருக்கிறார். ஆதிக்க சாதிகளுக்கு மட்டுமே தலைவர் பெரியாரா என்ற ஒரு நூல், பெரியோர்களே தாய்மார்களே என்ற நூல், எங்கள் பதிப்பகம் வெளியிட்ட திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் என்ற நூல், இப்படி பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அந்த வரிசைகளே தலைவரின் படைக்கலர் அணிவகுப்பிலே இன்றைக்கு கலைஞரின் பெரியார் நாடு இன்றைக்கு வெளியிடப்படவிருக்கிறது. அவரை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னொன்று சொல்லணும்னா, அவர் எங்கே இருந்தாலும் சில பேர் கூட விமர்சனம் பண்ணுவாங்க, முகநூல் அவர் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்னு. அவர் எங்கே இருந்தாலும் அந்த அடிப்படையான கொள்கையை பெரியார்களை கைவிட்டதே நான் பார்த்ததே இல்லை. அவர் விகடன் டிவியில் இருக்கிற போது ஒரு 4-5 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு பெரியார்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 5 பேரை வச்சு சொல்லுவார். அந்த காணொலி இன்னும் இருக்கிறது. அது பெரியாரை பற்றி புரியாதவங்களுக்கு அவ்வளவு எளிமையாக ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி இப்படி விளக்கி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலே வல்லவரானவர் வந்திருக்கிறார். அவர் நம்ம சுபவி மாதிரி ஆடமாட்டார், அசைய மாட்டார், ஒரு அமைதியானவர், எப்பயும் நிதானமாக இருப்பார் எப்பயும். அவர் எப்படின்னா, நான் வந்து 1972 ஐயா பெரியாரை நான் பார்த்துருக்கேன். அவர் கூட நான் தள்ளிட்டு போயிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வரும்போது நான் வந்து பியூசி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம கூட எழுந்திருக்க முயற்சி பண்ணுவார் ஐயா. அதே மாதிரி தான் நம்ம இவராகட்டும் நம்ம திருமாவளன் ஆகட்டும் ஐயா சுபரி ஆகட்டும் எப்போ போனாலும் எழுந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உட்காருங்க திருமா அப்படின்னு உட்காருங்க. எழுந்தி ஒரு ரிசீவ் பண்ணுற பண்பாடு இருக்குல்ல, அந்த பண்பு மிக்க மனிதரின் புத்தகத்தை எங்கள் பதிப்பகம் வெளிவந்ததை நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமையும் அடைகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய குறை இருக்குது திருமா. நீங்கள் வந்து 2 ஒரு 2000 பக்கத்துக்கு புத்தகம் எழுதணும், 3 கூட போடணும். அது நாங்கள் தான் வெளியிடணும், அதுவும் வந்து நம்ம தலைவரை வச்சு வெளியிடணும். சிரிக்கிறாங்க அவங்க, வெளியிடணும். நான் அன்போடு கேட்டுக்கிறேன், அது எவ்வளோ இதாகனாலும் பரவாயில்லாங்க, பண்ணுறோம், அதை பண்ணுவோம். அடுத்தது எங்கள் ஐயா சுபகி அவர்கள். அவரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறதுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். இவர் வந்து வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லாதவர். இவரும் கிட்டத்தட்ட 84 நம்ம எப்போ நம்ம திருமாவளவனை பார்த்தனோ அதே சமயத்தில் தான் இவரும் எனக்கு பழக்கம். இன்று வரை அந்த நட்போடு
திராவிட இயக்கத்துக்கு எதிர்முகாமலே இருந்திருக்கிறார், நம்ம இங்கே இருந்திருக்கிறார். அப்போ கூட வந்து ஒரு நட்பு பாராட்டுற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரு பதட்டம் இல்லாமல் எப்படி அணுகிறதுன்னு நாங்களும் முகநூலில் நிறைய பேர் எழுதும்போது ரொம்ப நம்ம ஜெயரஞ்சன் சார் மாதிரி சொல்லணும், வேகமாக சொல்லணும்னு எழுதுவாங்க, பட உடனே எழுதுவேன். அப்புறம் சுப்பவி ஞாபகம் வந்துடுவார், ஞாபகம் உடனே அப்படி அடிச்சிருவேன், வேலாம் இந்தராஜ் நீங்களாக எழுதுனீங்க அப்படின்னு வருவார், நீங்களாக இப்படி எழுதுனீங்கன்னு வருன்ட்டு இவர் ஞாபகம் வந்துடுவார். அப்படி எல்லாரையும் ஒரு சாந்தப்படுத்தி ஜனநாயக முறைப்படுத்தி நான்